சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஹெல்மெட் போடாமல் இருசக்கர வாகனத்தில் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்ட தென்காவல் உதவி ஆய்வாளர் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி தலையில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடியை அடுத்துள்ள பூலாம்பட்டி காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளராக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த விஜயா பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் பூலாம்பட்டியை அடுத்துள்ள முதலமைச்சரின் சொந்த ஊரான சிலுவம்பாளையம் அருகே நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் போடாமல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நிலை தடுமாறி கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த பூலாம்பட்டி மற்றும் எடப்பாடி காவல்துறையினர் விரைந்து சென்று அவசர ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் நியூரோ பவுண்டேஷன் மருத்துவமனையில் அனுமதித்து அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி பெண் காவலர் உதவி ஆய்வாளர் விஜயா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த பெண் காவலருக்கு ஸ்ரீனிவாசன் என்ற கணவரும் விஜயபிரியா என்ற மகளும் திருலோக சந்தர் என்ற மகனும் உள்ளனர். இந்த விபத்தில் பெண் காவலர் விஜயா ஹெல்மெட் அணிந்திருந்தால் உயிருக்கு ஆபத்து வந்திருக்காது என்றும் அனைவரும் ஹெல்மெட் அணிந்து செல்லுங்கள் என்ற அறிவுறுத்தும் காவல்துறையினரே பாதுகாப்பு கவசம் அணியாமல் சென்று விபத்துக்குள்ளாகி இருந்துள்ளது காவல்துறையினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து பூலாம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காகத்தாய் மேகத்தின் தாய்மையை தன்னாம் என்ற